எல்லாரும் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ஜாயின் பண்ணும்போது நான் ஏற்கனவே சொல்லுவேன், கம்பெனியும் நல்ல கம்பெனி சார் அப்படிமா, அது மாதிரி நல்ல ப்ராடக்ட் சார் அப்படிமாங்க. நான் வெறும் கம்பெனியும் வெறும் ப்ராடக்ட் மட்டும் பார்த்து ஜாயின் பண்ணாதீங்க. லீடர்ஸ் யார், என்ன மாதிரி கலாச்சாரம் உள்ளவனா, வெறும் துட்டு துட்டுன்னு அலையிறவனுங்களா, இல்லாட்ட எவனை எங்கே வேணாலும் சங்கரித்துட்டு போயிடுவானுவேன். நான் அப்படின்னு தான் சொல்கிறேன். நீங்கள் அவன்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணுவீங்க, அவன் அவன் பேரில் அண்டரில் போட்டு போயிடுவான். அந்த மாதிரி அப்ளைன் இருக்கீங்களா, என்ன மாதிரி ஒரு கலாச்சாரம் அப்படின்னு பாருங்கள். இப்போ தான் ஒருத்தர் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தார், இந்த மாதிரி ஒருத்தர் சேர்ந்தா அவன் ஏன் டீமை தூக்கிட்டு போயிட்டான், இன்னொருத்தன் என் டீமுக்குள்ள இன்னொரு பிஸ்னஸ் கொடுத்துட்டான் அப்படின்னு. அதாவது என்ன தேர்ட் கிரேடு மக்களாக இருக்கணும்ல, என்ன சீப்பான இருக்கணும் இல்லையா. ஒரு கம்பெனியில் சேர்ந்தாச்சு அப்படின்னா அடுத்தவன் டீமு அடுத்தவனை எல்லாம் உழப்பி அவன்கிட்ட வேறு கம்பெனி போய் பச்சையாக சொல்ல போனால் என்ன மாதிரி ஆட்கள் இவங்களா இல்லையா. ரெட் லைட் ஏரியான்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி பசங்க துட்டு கொடுத்தா அன்றைக்கி அங்கே போயிடுவான், துட்டு கொடுத்தா அங்கே போயிடுவான், அந்த மாதிரி இருக்கானுங்க எல்லாம். எந்த மாதிரி ஒரு ஆட்கள் கூட இறந்து நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க ரொம்ப முக்கியம், தராதாரம் பார்த்து பிஸ்னஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஏன்னா வெறும் இந்த பணம் நல்ல கம்பெனி அதை மட்டும் பார்த்து பிஸ்னஸ் பண்ணாதீங்க. என்ன மாதிரி கலாச்சாரம் நான் யோசிச்சு பார்க்குறேன், நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்குள்ள யாராவது, நமக்கு எம்எம்ஜி குரூப் இருக்குது, 50 வகையான கம்பெனிங்க எல்லோரும் ஒரே இடத்துலேருந்து படிக்கிறாங்க வேலை, யார் யாரையும் பிடுங்க மாட்டாங்க, யார் யாரையும் இந்த மாதிரி இழுக்க மாட்டாங்க. அப்படியே ஒரு இடத்துல இருந்தாலும் இந்த மாதிரி இருக்குது, இப்படி பண்ணலாமா வைக்கலாமா அப்படின்னு கேட்பாங்க. ஒரு தராதரம் இல்லாத ஆட்கள் கூட வந்து நம்ம சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணும்போது இந்த மாதிரி தராதரமே ஆட்கள் நடக்கும். நம்மளோட தராதரம் வந்து ரொம்ப முக்கியம், யார் கூட இருக்கோம், என்ன மாதிரி ஆட்கள் கூட இருக்கோம், எது படிக்கிறோம், எது படிக்க மாட்டோம், எதை செய்வான், எது செய்ய மாட்டான், யார் என்ன செய்வா செய்ய மாட்டோம் அப்படின்னு தெரியாமல் வந்து ஆட்கள் கூட சேர்ந்தால் வந்து நம்ம சொல்லி முடிச்சிருவாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது யார் கூட ட்ராவல் பண்ணிங்க முக்கியம். எனக்கு வந்து நான் நிறைய லீடர்ஸ் கூட நானும் ட்ராவல் பண்ணியிருக்கேன், என் லீடர்ஸ் எங்கெல்லாம் வந்து மாறினாங்களோ நான் கூட போயிருக்கேன். எனக்கு லீடர் ரொம்ப பிடிக்கும், ஏன்னா நீங்கள் ரவும் பவுலும் இருக்கக்கூடியது உங்கள் லீடர்ஸ் தான். நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன், கம்பெனிஸ் வந்து எஸ் நல்ல கம்பெனி ஓகே, பட் நம்மளால் வந்து ஒத்தியில் வந்து எல்லாம் பண்ண முடியாது, நம்ம சப்போர்ட் வேணும், சப்போர்ட் இல்லாமல் சில விஷயங்கள் பண்ண முடியாது. ஸோ ஃபோக்கஸ் வந்து நல்ல கலாச்சாரம், நல்ல ஆட்கள், நல்ல பண்புள்ள ஆட்கள் அவங்க கூட இருங்க. இன்றைக்கெல்லாம் நாளைக்கு பிஸ்னஸ் பண்ணிக்கலாம், அட்லீஸ்ட் ஒரு யார் கூட நம்ம படுத்து தூங்குதோ நிம்மதியாக இருக்கும், காலையில் நைட்டில் கலத்திக்கு போட்டு கொண்டு போட்டு போயிடணும், அந்த மாதிரி ஒரு இதெல்லாமல் இருக்கும். ஸோ ஃபோக்கஸ் எப்பவும் வந்து நல்ல மக்கள் கூட இருக்கிறதுக்கு பழகுங்க இல்லையா. அங்கே துட்டு கொடுத்துட்டான், அங்கே கொடுத்துட்டான், அவ்வளோ சம்பாதிச்சிட்டான், அதை போகிறோம் இதை போகிறோம், காரை வாங்கிட்டேன் பங்களம் வேணா, என்றைக்கு சாகடிப்போன்னு தெரியாதுங்களில். நீங்கள் முதல்ல பார்க்க வேண்டியது வந்து சரியான லீடர் கூட இருக்கீங்களா, சரியான கூட்டத்து கூட இருக்கீங்களா, நல்ல கலாச்சாரம் இருக்கா, கம்பெனி ப்ராடக்ட்டு கூட அதுக்கப்புறம் தான் நினைக்கிறேன். ஏன்னா கூடலும் எல்லாம் சங்கம் எடுத்துகிட்டு போகிறோம்னா இருந்தால் நீங்கள் என்ன கம்பெனியாக என்ன பண்ணுங்க சொல்லுங்கள். நம்மளோட வேலையை வந்து நெட் மார்க்கெட்டிங்கில் வந்து டீம் மேனேஜ் பண்ணுறது தான், டீம் எல்லோரும் சேர்ந்து பண்ணுற விஷயந்தான். ஸோ முதல்ல நீங்கள் நெட் மார்க்கெட்டிங்கில் கவனமாக பார்க்க வேண்டியது வந்துட்டு கலாச்சாரம், மக்கள், உங்கள் லீடர்ஸ் யார், என்ன மாதிரி பண்புள்ளவனுவன், அவன் உண்மையிலே எல்லோரும் பேசும்போது நல்லா பேசுவான் நடிப்பான், ஆனால் எப்போ எங்கே ஆப் ஓப்பான்னு தெரியாது, துட்டுக்காக என்ன வேணாலும் பண்ணிட்டு போகிறவனும் அப்படியேப்பட்டவங்க கூட இருக்கீங்களான்னு பாருங்கள்.